வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நாகை மாவட்டம் வெளிப்பாளையம், புத்தூர், கீழ்வேளூர், காக்கழனி, திருமருகல், திட்டச்சேரி, தேவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சில பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாச்சியார் கோவில், திருச்சேரை, திருநாகேஸ்வரம், சோழபுரம், தாராசுரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்த நிலையில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி நெடுஞ்சாலையில் நின்றிருந்த 50 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் வேருடன் சாய்ந்து விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் வேலையில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்த நிலையில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில் பட்டுக்கோட்டையில் 158 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீரை நகராட்சி ஊழியர்கள் போர்க்கால அடிப்படையில் அப்புறப்படுத்தினர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.